உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் நம்ம டிவி பார்த்திஸ்ரீ. இந்த வாரம் சூப்பர் சிங்கரில் என்ன நடந்துச்சு, என்ன சூப்பராக போச்சு, என்ன சொதப்பலாக போச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஊரில் வந்து கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து மக்கள் நம்ம வந்து நிறைய உதவி பண்ணிகிட்ருக்குறோம், உதவிக்காரம் நீட்டணும் சொல்லிட்டு நம்ம நிறைய கேட்டிருக்கோம். அந்த விதத்தில் வந்து குவைத் நண்பர்கள் குழுவும் சரி, குவைத்தில் இருக்கிற நிறைய அமைப்புகளும் சரி, மற்ற வளைகுடா நாட்டில் வசிக்கிற நண்பர்களும் சரி, வெளிநாட்டில் இருக்கிற மக்களும் சரி, ஊரில் இருக்கிற மக்களும் சரி, ரொம்பவே வந்து முன் வந்து இது உதவி பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நன்றி. பட் இது இதோட முடிஞ்சிருதில்லை, இன்னும் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண நிறைய விஷயங்கள் தேவைப்படும். ஸோ நம்மளுடைய சப்போர்ட் நிறைய தேவைப்படும். ஸோ உதவி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிட்டு ஸோ இந்த வாரம் சூப்பர் சிங்கருக்குள்ளே போகலாம். இந்த வாரம் சூப்பர் சிங்கரில் வந்து மக்கள் இசை ஏடிக்கு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுப்புற பாடலை வந்து எல்லாருமே ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ கெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மாணிக்க விநாயகம், மகாலிங்கம், அப்புறம் இந்த சின்ன பொண்ணு, இந்த மாதிரி மக்கள் வந்திருந்தாங்க கெஸ்ட்டாக. வழக்கம் போல் சூப்பராகவே போச்சுன்னு தான் சொல்லணும். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது. அதில் வந்து முக்கியமான சுவாரஸ்யம் என்னென்னு பார்த்தோன்னா, ஹிருத்திக் வந்து 40 out of 40 எடுத்திருக்காரு இந்த தடவை. ஸோ சூப்பர் சிங்கர் ஹிஸ்ட்ரிலேயே வந்து அப்படி ஒரு நடந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா சொல்லும் போது நமக்கே தெரியும். 40 மார்க். ஸோ சங்கமம் என்ற சாங்கை வந்து அவர் கொடுத்தாரு. சங்கர் மகாதேவன் முன்னாடி அந்த சாங்கை கொடுக்கும்போது ஓப்பனாக சொல்லணுன்னா, அந்த ஓவராலில் இருக்கிற சூப்பர் சிங்கர் செட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து அசந்து போயிட்டாங்க. அப்புறம் வந்து தனுஷ் ஆரம்பித்தார். தனுஷ் மிஸ் கொக்கிலப்பிரியா சாந்தப்புட்டு சந்தனப்புட்டு பாட்டை பாடினாங்க, சூப்பராக இருந்துச்சு. சிலம்பாட்டை பண்ணிட்டு பாடினார் அந்த பாட்டை, ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொக்கிலப்பிரியா ராசாகரன் நம்பி பாட்டை பாடினாங்க, பட் தனுஷ் வந்து அடிச்சுட்டு போயிட்டாரு ஓவராலாக. அடுத்தது முக்கியமாக நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ்வர்யா அண்ட் த்ரிஷ்யா. ஐஸ்வர்யா வந்து அதில் வின்னர் ஆகிட்டாங்க. த்ரிஷ்யா பாடின பாடல் வந்து ஒரு கும்மி பாடல், உண்மையாலுமே தந்தன்னா தினம் சூப்பராக இருந்துச்சு. செட்டே வந்து ஒரு INR கோட்டை மாதிரி களை கட்டிடுச்சு. ஸோ அந்த சாமியாட்டம் ஆடும்போது ஃபாஸ்ட் பீட்டில் ஒரு பயங்கரமான எனர்ஜியை கொடுத்தாங்க. அது வழக்கமாக வந்து நார்மலாக வந்து நம்ம திருவிழா காலங்கள்லையோ இல்லை இங்கே குவைத்திலே ஒரு தடவை நண்பர் சத்தியன் அவர்கள் வந்து அந்த வேஷம் போட்டு ஆடினார், சூப்பராக இருந்துச்சு. ஸோ சாமி வந்துடும் அப்படியே. ஸோ செட்டில் ஓரளவுக்கு வந்து அது அழகாக கொடுத்துருந்தாங்க. வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா அஹனா விஸ் தர்ஷினி. அஹனா வந்து இந்த சீசனுடைய எக்ஸ்பிரஷன் குயின் சொல்லிட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு நித்த நித்த நெல்லிஸ் ஒரு பாட்டை வந்து பயங்கர எக்ஸ்பிரஷனில் போயிட்டுருக்காங்க. பாவம் அந்த பிள்ளை வந்து கஷ்டப்பட்டு பாடிட்டுருக்கு, இந்த பிரியங்கா உட்காந்துட்டு சாப்பிட்டுருக்கு சாப்பாட்டு ராமி. இட்ஸ் ஓகே. ஆனால் தர்ஷினி பாடின பாடல் வந்து உண்மையிலுமே நெஞ்சை உருக்குச்சு தான் சொல்லணும். ஏன் சேவ் டெல்டா அதில் வந்துச்சு, காரணம் வந்து தர்ஷினியும் இந்த கஜா புயலால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ சேவ் டெல்டா மெசேஜ் உள்ளே வந்துச்சு, அவங்களுடைய வீடு கட்டித்தரும் சொல்லிட்டு எல்லா ஜட்ஜும் சொல்லுவது உண்மையிலுமே நெஞ்சை டச் பண்ணதாக இருந்துச்சு. எப்போ தாவது எல்லாருமே வந்துட்டு சோறு போட்ட மக்கள் கும்ப கும்பலா ஓடுறாங்க சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு. இவள் இசையால் அரங்கில் நிறைந்த நிகழ்ச்சி. இதை விட நல்ல வீடு நாங்க கான்ட்ரிபியூட் பண்ணி உங்களுக்கு கட்டணும். அப்புறம் முக்கியமா யாரு, குணால் வெஸ் சூர்யா. சூர்யா வந்து சூப்பராக பண்ணிட்டார். ஊரை விட்டு ஊர் வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பாட்டை வந்து செம்ம டெம்போவில் சூப்பராக பாடிட்டார். குணால் வந்து அவங்க அப்பா ஒரு இராணுவ வீரர், அதை வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக போச்சு. உன்னாலுமே இராணுவ வீரர்களெலாம் நம்ம சல்யூட் செய்யணும், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு நாட்டை காப்பாற்றுறாங்க குணால். அடுத்ததில் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்க. அப்புறம் நிக்கில் விஸ் சின்மயி சூப்பராக பாடிட்டாங்க. அப்புறம் வந்து அனுஷ்யா விஸ் போயார். அனுஷ்யா வந்து சொல்லவே வேணாம், சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க அந்த பாட்டை. ஸோ ஓவராலாக வந்து சூப்பராக இருந்துச்சு. லேகாஸ்ரீ வெஸ் ரித்திக்கில் வந்து ரித்திக் வந்து அடிச்சுட்டு போயிட்டாரு 40 out of 40. அதான் நான் முக்கியமாக அப்போவே சொன்னேன். ஸோ சங்கமம் பாடல் எல்லாரையுமே எழுந்து நின்று கைதட்டி வரவேற்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. ஸோ கலைஞர்களாக பிறந்தவங்க எல்லாமே ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிற பாட்டு அது. ஸோ செந்தில் கணேஷ் கடைசியாக வந்து அந்த வாய்ஸ் வந்து MSV வாய்ஸை கொண்டு வந்தார். அது MSV வாய்ஸில் அந்த ஃபேஸ் மட்டும் பாடி காட்டினார், உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ சொதப்பலான விஷயம் என்ன, இந்த மாணிக்க விநாயகர் சார்ட்டு நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது என்னமோ பெரிய ராஜதர்பாருக்கு வர மாதிரி கையில் ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு வர்றாரு, செயின் மோதிரம் அதெல்லாம். ஸோ நம்ம பாடும் மக்கள் பாட்டு நல்லா பாடும்போது அது ஒன்று கழட்டி கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்க தோணுது. ஸோ ஒன்லி பாராட்டத்தில் நிறுத்திடாதீங்க, ஏதாவது கழட்டி கொடுங்க சார். அப்புறம் இந்த கன்சோல்காரன், இந்த சிம்டாங்காரன் மாதிரி இந்த கன்சோல்காரனுக்கு வந்து நம்ம சல்யூட் பண்ணியே ஆகணும். காரணம் வந்து ஒவ்வொரு தடையும் வந்து சூப்பராக கலாய்க்கிறான். அப்புறம் நம்ம கல்பனாக்கா தயவுசெய்து வந்து உங்களுடைய லிப்ஸ்டிக்கை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, இல்லை லிப்ஸ்டிக்கே போடாதீங்க, இல்லை குழந்தைங்களுக்கு முத்தம் கொடுக்காதீங்க. ஏன்னா பாவம் அதை தொடக்கத்துலேயே அவங்களுக்கு ஒரு வாரம் போயிடும் போல். ஸோ இதுதான் நம்ம சொல்ல நினச்சிது. அடுத்த வாரம் மக்களே மறுபடியும் வந்து நம்ம சூப்பர் சிங்கரை பற்றி பேசுவோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பார்த்திஸ்ரீ. நன்றி, வணக்கம்.